வணக்கம் அன்பராகம் நேயர்களே. அதாவது 8ஆம் தேதி ஹோட்டல்களை ஓப்பன் பண்ணி உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த ஹோட்டலில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க, மாஸ்க்கு சானிடைசர்ஸு கிச்சனில் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நேரடியாக நம்ம அந்த ஊட்டி காஃபி ஹவுஸ் அந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம பார்க்குறோம். வணக்கம் அன்பராகம் நேயர்களே. காஃபி ஹவுஸ்க்கு சடனாக வந்திருந்த அந்த கிச்சனு, அது மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்களா, சானிடைசர்ஸ் இருக்குதா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய கன்னெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஊட்டி காஃபி ஹவுஸ் ஹோட்டல். அதோட ஓனர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எப்படி இதெல்லாம் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கரெக்டாக பண்ணி அந்த தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ, இது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன கொஞ்சம் நடைமுறை பதிவுக்காக 50% டேபிள் சர்வீஸ் பண்ணி ஃபேமிலிக்கு தனியாக 4 அடி கேப் விட்டு கஸ்டமருக்கு தனியாக விட்டு உள்ளே வர்றவங்களை மாஸ்க் போட்டு உள்ளே வரணும். வர்றவங்களுக்கு வந்து உள்ள சானிடைசர் முன்னாடி வச்சுருக்கிறேன். வர்றவங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்து அதையும் வந்து அவங்க பேர், அவங்க டெம்பரேச்சரு, அவங்க செல் நம்பர் எழுதி வச்சுருக்கிறோம். வேலை செய்கிற ஸ்டாஃபுகளுக்கு கம்ப்ளீட் பூரா கேப்பு, யூனிஃபார்மு, மாஸ்க்கு, கை உரை அதெல்லாம் கொடுத்துருக்கோம். கிச்சன் அப்படித்தான் தனித்தனியாக 4 அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி கேட்டாங்க. காஃபி ஸ்டால் தனியாக, கவுண்டரும் தனியாக, சமையல் ரூம் தனியாக, தோசை ரூம் தனியாக, மற்ற பலகாரம் போட தனியாக, அதெல்லாம் தனித்தனியாக டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். ஆமாம், பாத்ரூம் சுத்தம் பண்ணிட்டே வச்சுருக்கேன். வாஷ் பேஷனுக்கிட்ட அந்த சானிடரி இது சாப்பு சோப் ஆயிலெலாம் க்ளீனாக வச்சுருக்குறேன். இவங்கெல்லாம் வந்து கிச்சனில் வேலை செய்கிறவங்க. ஆமாம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இப்போத்த சூழ்நிலையில் இந்த டைமில் கஸ்டமர் இப்படித்தான் நம்ம கடைக்குள்ளே இருக்கிறாங்க. நமக்கு இந்த டைமில் எப்படி இருக்கணும் பொதுவாக மக்களுக்கு, நீலகிரி மாவட்ட மக்களுக்கு தெரியும். இதாக இருக்குது பொதுவாக அந்த மாதிரி கடைகள். டேபிள் இந்த மாதிரி தான், 4 அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸு, டேபிள் 4 அடிக்கு. இது வந்து தனித்தனியாக வர்றவங்களுக்கு, ஏதாவது 4 பேர் ஃபேமிலியாக வந்தால் இங்கே 2 அங்கே 2 இப்படி அந்த மாதிரி தான் உட்காந்து வச்சு கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி எல்லா ஹோட்டலும் பின்பற்றணும். இதுவரைக்கும் முக்கியமான கூட பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. சின்ன ஹோட்டலாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்தா டீ கடையெல்லாம் அந்த மாதிரி பார்த்து வச்சுட்ருக்காங்க. நாமளும் போய் எல்லா கடையும் போய் ரெடி பண்ணி போய் தலைவராக இருக்கிறதுனால எல்லா கடையும் போய் ரெடி பண்ணி பார்த்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அவங்களும் அதை அப்பப்போ சரி பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் ஹோட்டல் சங்க தலைவர், ஹோட்டல் டிஸ்ட்ரிக் நீலகிரி மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவருங்க, தமிழ்நாடு ஹோட்டலுக்கு துணைத் தலைவருங்க. அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிற 40 வருஷமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதனால் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எல்லாம் நிறைய பேர் உங்கள் மாதிரி வந்து இதெல்லாம் எடுத்து வந்து லோக்கல் டிவிக்கெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. உறவு நடக்குது. ஆனால் பிஸ்னஸ் பொறுத்தளவு வந்து இப்போ என்ன ஒரு கடையில் பிஸ்னஸ் வச்சோ 20% தான் பிஸ்னஸ் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது. அது மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை நான் செலவு பண்ணுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ 20% வியாபாரம் போது 10 பேர் இருந்தால் அதுக்குண்டான சம்பளம், சாலரி, மெயின்டெனன்ஸ் செலவு, பொருள் வாங்குறது, மூலப்பொருள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 4 நாளில் சரியாகும்னு எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதனால் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சில கடைக்காரர் ரொம்ப பாதிக்கிறாங்க. தொழிலாளி, இதை விட தொழிலாளிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. ஒரு கடை, இப்போ நம்ம கடையில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 20 பேர் குடும்ப தொழிலாளி இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மாதமான அவங்களுக்கு ஊதியம் அதெல்லாம் கொடுக்கறது பிடிக்கிறது எங்களால் முடிஞ்சளவு கொடுத்தாலும் அவங்க ஃபேமிலி நடத்த கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.
இது இப்படியே வந்து போச்சுன்னு சொன்னால் உணவு தொழில் வந்து நடைமுறைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் சார், நடைமுறை பறக்கிறது. ஆமாம், நன்றி சார, தேங்க்யூ சார். ஓகே, ஹோட்டல் சங்க தலைவர், நீலகிரி மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர், காஃபி ஹவுஸ் இருக்க திடீர்னு ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரானோன்னு சொன்ன மாதிரி எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி அந்த டெஸ்டிங் அப்போ அந்த கன் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ள கிச்சனும் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாதிரி சானிடைசர்ஸ் கிச்சனில் என்ட்ராகிறதுக்கு ஒரு சானிடைசர்ஸ், அதுமாதிரி சர்வ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த கேப்பு, மாஸ்க்கு, கையில் க்ளவுஸு போன்றதெல்லாம் வச்சுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த டேபிளும் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் விசிட்டு, இனி வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலில் நம்ம போய் பார்க்கலாம். சடனாக என்ட்ரு பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கே போயிட்டோம். நேராக கிச்சனுக்கே போயிட்டு அங்கே பார்க்குறப்போ அங்கேயும் நல்லா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனி ஒவ்வொரு ஹோட்டலாக போய் நம்ம பார்க்கலாம் அந்த உணவுப் பொருளில் எந்த மாதிரிலாம் இருக்காங்க, இல்லை அந்த ஹைஜீனிக் வந்துட்டு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்.